ஒவ்வொரு நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபா ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நெறிதா மனநிலை சார்ந்த சம்திங் நியூ டிஃப்ரெண்ட் ரொம்ப ஷார்ட்டாக உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஏன்னா எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு தெரியல, சுபாக்கு நீங்கள் தான் ஆல்வேஸ் சப்போர்ட் இல்லையா. அண்ட் நல்லா ஹைட்ரேட் பண்ணணும், நல்ல உடற்பயிற்சி பண்ணணும், மனசுக்கு இதமான நிறைய விஷயங்கள் சுபா உங்களோடு உண்மையான விஷயங்கள் பகிர்ந்துட்டுருக்கேன். பொதுவான கருத்துக்கள் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவே மாட்டேன் எப்போவுமே. அண்ட் சுபா சொல்கிற உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸை ஏற்படுத்தணும், தொற்று கூட பார்க்கவே பார்க்காதீங்க. அண்டு திரும்ப திரும்ப கணவன் மனைவி ஹாப்பியில் பிரச்சனை இருக்கக்கூடாது, ஹாப்பினஸ் இருக்கணும், நிறைய இன்ப நிலை கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நிறைய விஷயங்கள் நான் அவங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். ஆனால் எப்போவுமே ஆணும் சரி பெண்ணும் சரி இது ரொம்ப கண்ட்ரோலாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி படங்கள் கிளு கிளுன்னு படங்களை பார்க்குறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பழகிக்கோங்க. ரொம்ப அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆகும். இப்போ பசங்களுக்கு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்க கண்டினியூவாக அந்த படத்தை பார்த்து பார்த்தே என்ன ஆயிரும்னா பக்குவம் ஆயிரும், பழக்கம் ஆயிரும், அடிக்ஷன் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சிங்கிளாக இருக்கும்பொழுது அந்த படத்தை பார்த்துட்டே இருக்கும்பொழுது ஃபியூ செகண்ட்ஸ், 30 seconds, 1 minute, 2 minutes துப்புக்கிட்டின்னு கிளைமேக்ஸ் ஆயிரும். ஏன்னா அந்த படத்தை பார்த்தோன்னே அப்படியே பிடிச்சி ஷேக் பண்ணுறது, இழுக்கிறது, வெளியில் கக்கிறது, கிளைமேக்ஸ் ஆயிடுறது, அவ்வளோதான். இது சிங்கிளாக இருக்கும்பொழுது இப்படி பழக்கப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் என்ன ஆகுனா 14 minutes ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து ஏற்படுத்தணும், ஏன்னா எடுத்த உடனே வராது. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், முன் விளையாட்டுகள் கொடுக்கணும், நல்ல ப்ளே பண்ணணும், நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த உராய்வுகள் உரசுறது, இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கணவன் மனைவி கொடுக்கணும். அதுக்குள்ளேயே இங்கே பையனுக்கு கிளைமேக்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகும், அப்போ பிரச்சனையாகும், சண்டையாகும், ப்ராப்ளம் கொடுக்கும், கணவன் மனைவிக்கிடையே விரிசல்கள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். நீ சரியாக பண்ண மாட்டேங்கிற, சரியாக செய்ய மாட்டேங்கிற, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி படங்கள் பார்க்காதீங்க. இயற்கையான ஒரு ஹாப்பினஸ் வேணும், அந்த உணர்வு உணர்ச்சிகள் இயற்கையாகவே தூண்டப்படணும். மனைவியை பார்க்கும்பொழுது அந்த ஒரு இன்ப நிலை உணர்வு உணர்ச்சி வந்து தானாக வரணும். பெண்ணுக்கும் தன் கணவனை பார்க்கும்பொழுது, தொடும்பொழுது, உரசும் பொழுது அந்த ஒரு ஃபீல் வரணும். அப்போ நேச்சுரலாக வரும்பொழுது அந்த ஒரு 14 minutes பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி ரொம்ப நேரம் உச்சம் எடுத்து அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஆகி ரெண்டு பேருக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மனநிலை கொண்டு வரும். இதுதான் எக்ஸாக்ட்லி நவு கிளியர். ஆனால் அந்த மாதிரி படம் பார்க்கும்பொழுது ஒரு அடிக்ஷன் ஆகி அது திரும்ப திரும்ப என்ன ஆகும்னா ப்ராப்ளம் கொண்டு வந்து விட்டுரும். பசங்களுக்கு ஆண்மை குறைவு பிரச்சனை, ஏன் நான் சொல்கிறேன்னா நரம்பு சார்ந்த ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடும். அப்போ இழுக்க இழுக்க என்ன ஆகும், ப்ராப்ளம் ஆகுன்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கண்ட்ரோல் பண்ணுங்க, அந்த மாதிரி படம் பார்க்காதீங்க. அது உங்களுக்கே தெரியாமல் ஒரு அடிக்ஷன், தனிமையில் இருக்கிறது, யாரோட பேசாமல் இருக்கிறது, திரும்ப திரும்ப நான் அதையே பார்க்குறது, வேலை வெட்டி இல்லை நான் சும்மா இருக்கேன், பொழுதுபோக்குக்கு நான் அதை பார்க்குறேன், சும்மா இருக்க மாட்டீங்க, அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பீங்க, அப்போ வேறு வேறு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்கும், அதுலேயே மூழ்கி இருப்பீங்க, அது பிரச்சனையாகும். இப்போ சிங்கிளாக இருக்கும் பொழுது பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, ஆஃப்டர் மேரேஜ் பிரச்சனையை உண்டு பண்ண ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன் கண்ட்ரோலாக இருக்கணும். இது பொண்ணுங்களுக்கும் பொருந்தும் அந்த மாதிரி விஷயங்கள். மேக்ஸிமம் பொண்ணோட கம்பேர் பண்ணும்போது பசங்க கொஞ்சம் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ மஸ்ட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்துருக்கேன். மனநிலையில் பாருங்கள், பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் சுபா உங்களோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டுருக்கேன். அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹீட் ஹெல்த்தி வார்த்தைக்கு மட்டும் இல்லை, சரியாக ஃபாலோ பண்ணால் நியூ லைஃப் ஸ்டைலை நம்மளே க்ரியேட் பண்ணலாம். சேக்யூ.